Hi friends, welcome to SS Organic Terrace Garden and Vlogs. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருந்து ஜிஞ்சர் கிராஸ் இலைகளை பறிச்சி அதல எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கிராஸை எப்படி நிறைய நாள் ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாம். கூடவே அதோட பெனிஃபிட்ஸையும் சேர்த்து பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் எங்க மாடி தோட்டத்துல இருக்கிற ஜிஞ்சர் கிராஸ் செடி. இது 4 மாசத்துக்கு முன்னாடி வாங்குன செடி. இப்ப நம்ம பண்ண போறது 3வது அறுவடை. இந்த செடியை எத்தனை வாட்டி வெட்டினாலும் திரும்பி 2 வாரத்தில் வளர்ந்துடும். எப்போ அறுவடை பண்ணாலும் பாதி மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வேரோடு பிடுங்கி எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ண ஜிஞ்சர் கிராஸில் டீ போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கிராஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ஜிஞ்சர் கிராஸை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டீ போடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனக்கற்கண்டு, ஜிஞ்சர் கிராஸ் இலை, 1 கிளாஸ் தண்ணி. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சு அதில் 1.5 கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி காஞ்சோடனே ஜிஞ்சர் கிராஸ் இலையை போட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணிக்கு 5 கிராம் ஜிஞ்சர் கிராஸ் இலை சேர்த்தா போதும். டீ ரெடி ஆகிறதுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜிஞ்சரோட வாசனை நல்லா தெரியும். டீ ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நம்ம டீ வச்ச தண்ணி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம தண்ணி போடும்போது வெறும் ஒயிட்டாக தான் இருந்தது. இப்போ டீயை வடிகட்டியாச்சு. இதில் இனிப்பு சுவைக்கு பனக்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. பனக்கற்கண்டு ஒரு 10 கிராம் சேர்த்துக்கோங்க போதும். பனக்கற்கண்டுக்கு பதிலாக தேன் கூட கலந்து குடிக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரையை மட்டும் பயன்படுத்திடாதீங்க. இனிப்பு சுவை பிடிக்காதவங்க இனிப்பு சேர்க்காமல் கூட குடிக்கலாம். ஹெல்த்தியான ஜிஞ்சர் கிராஸ் டீ ரெடி ஆகிடுச்சு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தை குறைக்கும், நுரையீரலில் இருக்கிற அடைப்பை போக்கும், தோல் சம்பந்தமான பிரச்சனையை குறைக்கும், தலைவலியை போக்கும், வாயு பிரச்சனைக்கு நல்ல மருந்தாக இருக்குது. இந்த டீயை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த டீயை நீங்கள் டெய்லி மார்னிங் போட்டு குடிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எப்போல்லாம் டயர்டாக இருக்கோ இல்லை தலைவலி வருதோ அப்போ நீங்கள் போட்டு குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஜிஞ்சர் கிராஸை எப்படி நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கிராஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைனா ஒரு காட்டன் துணியில் நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாஷ் பண்ண ஜிஞ்சர் கிராஸ் இல்லையே நிழல்லையே 3 நாள் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. வெயிலில் காய வச்சிங்கன்னா ஜிஞ்சர் கிராஸோட வாசனையும் சத்தும் குறைஞ்சிரும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அது காஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், 3 டேஸ் ஆகிடுச்சு. ஜிஞ்சர் கிராஸ் நல்லா காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச ஜிஞ்சர் கிராஸை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் 3-4 மந்த்ஸ் ஆனாலும் நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.